ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் நைட் படுக்கும் முன் இந்த க்ரீமை தடவினா சீக்கிரம் வெள்ளையாகலாம். அது என்ன சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா வெள்ளையாகணும் ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதுக்காக நிறைய க்ரீம்ஸ்லாம் வாங்கி அப்ளை பண்ணிட்டு ஃபேஸில் ஒரு மாதிரி ஆகிட்டு அது மட்டும் இல்லாமல் முதிர்ந்த நிலையெல்லாம் ஃபேஸில் தோண ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் தமிழ் வழியிலே எப்படி ஃபேஸை அழகாகவும் முதிர்ச்சி இல்லாமல் பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ரோஸ் வாட்டர் 3 ஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன், சந்தன பவுடர் 1 டீஸ்பூன், ஆலிவ் ஆயில் 2 டீஸ்பூன், கற்றாழை ஜெல் 2 டீஸ்பூன், இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, முதல்ல ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் எலுமிச்சை சாறு போட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர், அதோட சந்தன பவுடரு, இது எல்லாத்தையும் கலந்து எல்லாம் இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இது என்ன பண்ணுன்னா, ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு இது நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெது வெதுப்பான நீரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு துணியை வச்சு தொடச்சிட்டு படுக்கிறப்போ இதை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க. இது மசாஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது வாரத்தை 2 முறை பண்ணுங்க. ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எழுந்துச்சு நல்லா வெது வெதுப்பான நீரில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க. நைட்டு போட்டு அப்படியே விட்டுருந்தீங்கன்னா காலையில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். இது வாரத்துக்கு 2 டைம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் மாற்றத்தை பண்ணலாம். இது போல் வீடியோ தெரிஞ்சுக்கொள்ளலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள்.